திரை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அருமையான நாள். பிரேல் ஆன் வீல்ஸ்னு சொல்லிட்டு இந்த விழா வந்து வருஷ வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பல முறை இதில் கலந்துக்கிட்டேன். இது வந்து பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு அவங்கள வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் வேறு அவங்க வந்து நேவிகேட் பண்ணுவாங்க. இந்த கார் ரேஸ் நடக்கும். இது வந்து நேப், அது நேஷனல் அசோசியேஷன் பிளைண்டும் அண்ட் நீனா ரெட்டி ஃப்ரம் செவரன் ஓட்டு வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நான் அந்தகன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த அந்தகன் படத்தில் வந்து நான் வந்து ஒரு பார்வை இல்லாதவர் மாதிரி நடிச்சிருக்கேன். ஸோ பார்வை இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம் எனக்கு அது ஈஸியாக புரிய முடிஞ்சது. இப்போது வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இவங்கள வந்து ஊக்கம் எடுக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ லவ்லி டே, லவ்லி இவெண்ட், வருஷம் நடக்குது. ஐ விஷ் தம் ஆல் பெஸ்ட். தேங்க் யூ. ஆமாம், அதாவது இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆதங்கத்தோட எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ என்னென்ன ஆதங்கம் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மிகஸ்ரீவில் அதாவது நல்ல ரிலீஸ் டேஸ் பார்த்துட்ருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த ஆதகத்தோட எங்களுக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து எப்போ எப்போன்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த ஒரு ஹைப் கிரியேட்டர் இருக்குது. அது வந்து தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீம் கிரியேட்டர்ஸ். இந்த முக்கியமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கூடிய சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஒன் டூ மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடும். அந்த படம் ஃபர்ஸ்ட் அந்தகன் முடிச்சிருவோம். கோட்டு வருவோம். அந்த டைம் அதை பற்றி பேசுவோம். புரியல. அரசியல் அப்படியா இல்லை தெரில, நீங்கள் என்ன கேட்கணும் தெரில எனக்கு. ஆ சரி சரி. அதான் இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் வெளியில் பேசுவீங்களா? அண்ட் நான் வந்து அது மோர் தென் லைக் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சகோதரன் மாதிரி நிறைய விஷயம் வந்து இப்போது பேசும்போது அது வந்து மெயினாக வந்து எங்களுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா? பட் ஒன்ஸ் அகைன் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ம், இப்போ பேசலாமா? ஆ, சரி. The second part, it will be given to you at the end of the first leg. ஆ, ஸோ கோட் ஷூட்டிங்கில் வந்து நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. பட் அதுக்கு இப்போ சொல்ல வேண்டிய டைம் இது இல்லை. கண்டிப்பாக இப்போ கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்டேட்ஸும் வரும் உங்களுக்கு. அதான் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு விஜய் சார் இருக்கிறதுக்கு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இல்லைங்க, இப்போ நான் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா வந்து தலைக்கவசம் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியத்துவமான விஷயம். அதை வந்து என்னோடய மன்ற மூலமாக அந்த மன்ற சகோதரர்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு விழுப்புரிச்சி கொண்டாடணும் சொல்லிட்டு தான் அது பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம தூத்துக்குடியில் வந்து ஹெல்மெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மாதிரி கோவில் பெட்டி மதுரைன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். போன ரீசனே அதுதான். அதாவது இப்போது நிறைய பேர் வந்து இப்போது இருசக்கர வாகனம் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் நடக்குது. பட் அந்த ஆக்சிடெண்ட்டில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தலைக்கவசம் இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து உயிர் இழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆகையினால வந்து தலைக்கவசம் போட்டிங்கன்னா அந்த உயிர் இழப்பு வந்து அட்லீஸ்ட் 90% கம்மியாகுது. அதனால் வந்து அது ஒரு டிரைவாக ஒரு இனிஷியேட்டிவ் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் அதை ஆரம்பித்தேன். அதுக்காக தான் போனேன் தவிர்த்து. அண்ட் ஒரு நடிகனாக நான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த ஒரு உள்நோக்கமோ இல்லை ஒரு அடுத்த ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு காரியத்துக்காக நான் அதை பண்ணலை. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் தான்.